எரிக் வீஹன் மாயர் என்னும் மனிதர் கண் தெரியாதவர் சிறு வயதில் அவருக்கு ஏற்பட்ட ஒருவித கண் வியாதியினால் அவருக்கு கண் தெரியாமல் போய்விட்டது ஆனால் அதனால் அவர் மனம் தளர்ந்து போய்விடாமல் இரண்டாயிரத்தி ஒன்று மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அவர் எவரெஸ்ட் சிகரத்தை வெற்றிகரமாக சென்றடைந்தார் ஆறு சதவிகிதத்திற்கு மேல் அநேகருக்கு அந்த சிகரத்தை சென்றடைய முடியாமல் போயிருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றிலிருந்து நூற்றி அறுபத்தி மூன்று பேர் அந்த சிகரத்தை அடைய வேண்டும் என்று முயற்சித்தவர்கள் மறித்தும் போயிருக்கும்பொழுது இந்த கண்ணிழந்த மனிதருக்கு எப்படி அது சாத்தியமாயிற்று அவர் தன் செவிகளை திறந்திருந்தபடியால் அவருக்கு முன்னால் சென்று கொண்டிருக்கும் மலை ஏறுபவரோடு கட்டப்பட்டிருக்கும் சிறு மணியின் சத்தத்தை கூர்மையாக கவனித்து அதன்படி ஏறினார் தன்னோடு கூட வந்திருந்த மற்றவர்களின் எச்சரிக்கை சத்தத்தை கேட்டு அதன்படி அவர் நடந்து கொண்டார் தன் கையில் இருந்த பணியை உடைக்கும் சிறிய உளியின் சத்தத்தை வைத்து அந்த பணி கால் வைக்க சரியானது தானா என்று பார்த்து ஜாக்கிரதையாக தன் கால்களை வைத்தார் இப்படி தன்னை சுற்றி இருக்கும் காரியங்கள் என்ன சொல்கிறது என்பதை அறிந்து அதன்படி தன்னை காத்து கொண்டும் முன்னேறியும் சிகரத்தை சென்றடைந்தார் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கணமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான் என்று தேவன் கூறுகிறார் தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து கூறினார் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவனை புத்தியுள்ள மனிதனுக்கு கிறிஸ்து ஒப்பிடுகிறார் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவியை சாய்ப்போம் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் அப்பொழுது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்பார் பதில் கொடுப்பார் ஆவியானவர் சபைகளுக்கு செல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஆமேன் அல்லே